இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். அதாவது மசாலா வந்து அரைச்சி போட்டு நம்ம பொரிக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான 1-6-7 மிளகுத்தூள், அடுத்து அதுக்கு தேவையான உப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு, அதையும் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், ட்ரையாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஆயில் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் எடுத்து நம்ம வந்து 1 அரை லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸை புழிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மீனில் வந்து நம்ம வந்து கீறி விட்டுருக்கணும். நல்லா கீறி விட்டுனா அந்த மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ அந்த மசாலாவை அந்த கீரலெல்லாம் நல்ல மசாலா உள்ளே போகிற அளவுக்கு விரலை வச்சு நல்லா தடவி விட்டு எல்லா பீஸையுமே இதே மாதிரி நம்ம தடவும் தடவி 1/2 மணி நேரம் ஊற விடணும். ஊற விட்டால் தான் அந்த மசாலா வந்து அதில் வந்து நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா பீஸுலேயும் அதை மாதிரி மசாலா நல்லா படுற மாதிரி அதை தடவி ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு இப்போ அதை ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெயை பேனில் விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பீஸ்களை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி பீஸை போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து புரட்டி விடணும். புரட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விடணும். எந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக வேக விடணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை கிறிஸ்பியாக வேக வச்சுக்கணும். கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் ஒரு சர்விங் பிளேட்டில் அதை மாற்றி லெமன் பீஸ்களோடு அதை சர்வ் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.